இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாத்ராகமம் 12:14. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் தேவன் எப்பேற்பட்ட தேவன் பாருங்கள். அவர் நமக்கு நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் செய்கிறார். அதை நாம் நினைவு கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நம் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று தலைமுறையாக அதை பண்டிகையாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். சின்ன பிள்ளைகளுக்கு நம்மை பிடிக்க வைக்க வேண்டுமானால் அவர்களுக்கு பிடித்ததை வாங்கி கொடுப்போம். அவர்களிடம், நான் உனக்கு அதை வாங்கி கொடுத்தேன், இதை வாங்கி கொடுத்தேன் என்று ஞாபகப்படுத்துவோம். ஏனெனில் அந்த குழந்தை மேல் உள்ள பிரியம், அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம், தன் பிள்ளை தன்மேல் பாசமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. புரியுதா பிரியமானவர்களே? எவ்வளவு பிரியம், எவ்வளவு ஆசை, எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம் இருந்தால் நான் உங்களுக்கு செய்ததை நினைவு கூறுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நினைவுபடுத்துங்கள் என்று கூறுவார். அப்படியாவது நாம் அவர் மேல் பாசமாக இருந்துவிட மாட்டோமா, அன்பாக இருந்துவிட மாட்டோமா என்ற ஆசை. உங்களிடமிருந்து மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளும் அதே அன்போடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு இடத்தில் மட்டுமல்ல, வேதத்தில் நிறைய இடங்களில் இதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து பிறருக்கும் உங்கள் சாட்சிகளை சொல்லுங்கள். முக்கியமாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளருங்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களையும் அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் இன்று முழுவதும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிற ஏசப்பா, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, நீங்கள் எங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா உங்களுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கீங்க. உங்கள் கண்ணின் மணி போல் எங்களை நீங்கள் பாதுகாக்கிறீங்கப்பா. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் தூதர்களை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. அம்மேன், எங்கள் மேல் நீங்கள் மிகவும் நேசமாக இருக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. நான் உன்னை மறப்பதில்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, அதுக்காக உமக்கு நன்றி. அம்மேன், எங்கள் வாழ்க்கையில் அப்பா எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் அப்பா எங்கள் கூட நீங்கள் நிழல் போல் இருக்கீங்கப்பா, அதுக்காக உமக்கு நன்றி. பிரச்சனைகளுக்கு எங்களை தப்புவிக்கிறீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைய வசனத்திற்காக நன்றிப்பா. எங்கள் மேல் நீங்கள் எவ்வளவு பாசம் வைத்திருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் இன்னொரு டைமென்ஷனில் பார்த்தோம்ப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. நாங்கள் உங்களை விரும்பணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது ஏசப்பா. நாங்கள் உண்மை அன்பு செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது ஏசப்பா. நாங்கள் பாவிகளாக இருக்கும்போதே எங்களை நீங்கள் நேசிச்சிங்க. அம்மேன், ஸ்தோத்திரம். எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிற உங்களை நாங்கள் நேசிக்கணும்ப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. எந்த தேவைகளையும் எதிர்பார்க்காமல் ஏசப்பா, முழுமையான அன்போடு, முழு உள்ளத்தோடு அப்பா உண்மை நாங்கள் நேசிக்கணும்ப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. நாங்கள் மாத்திரம் இல்லை ஏசப்பா, என்னுடைய பிள்ளைகளுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறோம் ஏசப்பா உண்மை பற்றி. அம்மே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்தது போல் எல்லாரும் ருசிக்க வைக்கிறோம்ப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. எங்கள் பிள்ளைகளை ஏசப்பா உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. அவங்க இருதயத்தில் நாங்கள் அதை உண்மை பற்றி பேசும்போது ஏசப்பா, அதை விசுவாசித்து அப்பா உண்மை அதே அளவு உண்மை நேசிக்கிற அளவுக்கு அவங்க இருதயங்களை நீங்கள் மாற்றுங்கப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா, எங்களுக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. அப்பா, நீங்கள் பூமிக்கு எங்களுக்காக வந்து சிலுவையில் மறித்து சாத்தானை ஜெயித்து அப்பா எல்லா துக்கங்கள், பாடுகள் எல்லாத்தையும் சிலுவையில் நீங்கள் சுமந்து தீர்த்துட்டீங்க ஏசப்பா. அம்மே, நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. அதை உலகமெல்லாம் சொல்கிறதுக்காக நீங்கள் சீடர்களை ஏற்படுத்தினீங்க ஏசப்பா. அப்படி சொல்லும்போது அந்த ஜனங்கள் அப்பா நீர் மாத்திரம் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்பா உண்மை பற்றிய அப்பா செய்திகள் அப்பா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது அப்பா உங்கள் விருப்பமாக இருக்குதுப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்ததே மற்றவங்கக்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணணும்ப்பா. அம்மேன், ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவம் வரணும்ப்பா. அப்பா, அந்த அனுபவம் வரும்போது உலக பிரகாரமான எந்த சூழ்நிலையும் பார்த்து அவங்க பயப்பட மாட்டாங்கப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா.
ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏசப்பா உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஏசப்பா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் அப்பா நன்றாக இருப்பார்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அதுக்காக நன்றி. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கு தத்தங்களுக்காகவும் நன்றி ஏசப்பா. அவை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றியப்பா. அப்பா உம்மை விட்டு பிரியாமல் ஒரு செகண்ட் கூட ஏசப்பா நீர் அப்பா எங்களை விட்டு பிரியாதபடிக்கு ஏசப்பா எப்பொழுதும் உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் சோர்ந்து போகிற வேலைகளில் ஏசப்பா நீங்கள் எங்களை தேற்றுங்க ஏசப்பா. பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக பெருமூச்சோடு ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி அப்பா. அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா நன்றி ஆண்டவரையும் அப்பா. எல்லா நேரங்களிலும் ஏசப்பா உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும்ப்பா. அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா எதையுமே எதிர்பார்க்காத உங்கள் தூய்மையான அன்பு ஏசப்பா நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் ஏசப்பா. இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க யாருனாலும் ஏசப்பா, அம்மா அப்பா நானும் கணவன் மனைவி பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அப்பா அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தான்ப்பா அன்பு செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் பாவிகளாக இருக்கும்போது அம்மேன் உங்களை விட்டு தூரமாக இருக்கும்போதும் ஏசப்பா நீங்கள் எங்களை அன்பு செய்கிறீங்க ஏசப்பா. எதையுமே எதிர்பார்க்காம நீங்கள் எங்களை அன்பு செய்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அதே அன்பு ஏசப்பா நாங்கள் உமக்கு திரும்பி தரணும்ப்பா. அப்பா எங்களுடைய ஜபங்கள் வெறும் தேவைகளுக்காக இல்லாமல் அப்பா உங்களுடன் பேசுவதற்காக இருக்கணும்ப்பா. ஆசையாக அப்பா ஒரு நண்பனிடம் ஒரு சகோதரனிடம் ஒரு அப்பாவிடம் பகிர்ந்து கொள்வது போல ஏசப்பா உம்மிடம் ஓடி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் சொல்லணும்ப்பா. அம்மேன் நீங்கள் பேசும் சத்தத்தை நாங்கள் கேட்கணும்ப்பா. எங்கள் காதுகளிலப்பா நீங்கள் எங்கள் கூட பேசுகிற சத்தத்தை கேட்கணும்ப்பா. அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏசப்பா நாங்கள் உம்முடன் பேசணும்ப்பா. அப்பா எங்கள் இருதயம் முழுவதும் ஏசப்பா உடைய சமாதானம் நிரம்புவதற்காக நன்றிப்பா. இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த சமாதானம் எங்கள் இருதயம் முழுவதும் நிரம்பி எப்பொழுதும் நாங்கள் உமக்குள் சந்தோஷமாக இருக்க வைக்கிதுப்பா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த இரவு வேளையில் வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு சுகமான நித்திரையை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. ரத்தத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா பில்லி சூனிய கட்டுகள் பேய் பிசாசுகள் நோய்கள் விபத்துகள் கோபம் எரிச்சல் எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக ஏசப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.